Subscribe to my channel. உங்களுக்கு தென்பகுதியில் உள்ள கலைஞர்கள், கரகாட்ட கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள், வில்லுப்பாட்டு கலைஞர்கள், மேளக் கலைஞர்கள், மகரக் கலைஞர்கள் அனைத்து கலைஞர்களும் மிகவும் பின்தங்கிய நிலையில் வறுமையில் வாடி கொண்டிருக்கிறார்கள். தென் கலைஞர்களுக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரை தான் அவங்களுக்கு அந்த முகத்தில் வந்து அந்த கலை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள யாருமே கலை நிகழ்ச்சிக்கு அழைக்க மாட்டார்கள், கூப்பிட மாட்டார்கள் வயதாகிவிட்டது என்றால். அதனால் பெண் கலைஞர்களுக்கு ஆடுகிற கலை நிகழ்ச்சி பண்ணுகிற பெண் கலைஞர்களுக்கு வயது வரம்பை குறைக்க வேண்டும். எனது பெயர் பொன்பாண்டி. நெல்லை மாவட்ட கிராமிய கலைஞர்கள் கரகாட்ட சங்கத்தின் நிர்வாக ஆலோசகர். அடுத்தால தென்மண்டல அனைத்து கலை சங்கங்கள் கூட்டமைப்பின் 5 மாவட்டங்கள் தலைவர். அடுத்தபடியாக தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் நிர்வாக குழு அன் பொதுக்குழு உறுப்பினராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். தமிழக அரசு எங்களுக்கு பல நல்ல உதவிகளை செய்து வருகிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். சொல்லப்போனால் நலிந்த கலைஞர்களுக்கு உதவியாக இந்த ஆண்டு 1000 பேர்களுக்கு 3000 ரூபாயாக உயர்த்தி உள்ளார்கள். கலைமாமணி விருது 40 நபர்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்ததை இந்த ஆண்டு முதல் 80 நபர்களுக்கு கொடுப்பதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் ஆணை பிறப்பித்துள்ளார்கள். நலிவுற்ற கலைஞர்களுக்கு கலைத்தொழில் தனிநபருக்கு ஒரு நபருக்கு 5000 ரூபாய் வீதம் ஒரு மாவட்ட வாரியாக 20 நபர்களுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். அதேபோல் கலைக்குழு வைத்து சட்டப்படி கலைக்குழு வைத்து சங்கத்தில் பதிவு பண்ண கலைக்குழுக்களுக்கு 20000 ரூபாய் கொடுப்பதற்கும் தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளார்கள். தென்பகுதியிலிருந்து இதுவரை கிராமிய கலைஞர்கள் என்று யாருமே தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தில் உள்ள யாரும் இல்லை. இந்த ஆண்டுதான் தென்பகுதியிலிருந்து எங்களுக்கு இயல் இசை நாடக மன்றத்தில் ஒரு நல்ல ஒரு கலைஞர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக எங்களை நியமனம் செய்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழ் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் அவர்களுக்கும் அறநிலைத்துறை அன்று அரசு செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ஜெய ராஜ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரை தமிழக அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஒரு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. மேலும் அரசுகள் நடத்துகின்ற முகாம்களிலும் அரசுகள் நடத்துகின்ற விளம்பரங்களிலும் எங்கள் கலைஞர்களை கிராமிய கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்க வேண்டும். அடுத்தபடியாக எங்களுக்கு தென்பகுதியில் உள்ள கலைஞர்கள், கரகாட்ட கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள், வில்லுப்பாட்டு கலைஞர்கள், மேளக் கலைஞர்கள், மகரக் கலைஞர்கள் அனைத்து கலைஞர்களும் மிகவும் பின்தங்கிய நிலையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு அறிந்து வறுமையில் வாழும் கலைஞர்கள் அறிந்து அவர்களுக்கு இலவசமாக ஒரு வீட்டு முனை பட்டா வழங்க வேண்டும். மேலும் கலைஞர்களுக்கு பெண் கலைஞர்கள் வந்து 58 வயசு என்று கூறியிருக்கிறார்கள். அந்த உதவி பெறும் நலிந்த கலைஞர் உதவி பெறும் தொகை வந்து 58 வயது தாண்டினால்தான் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வயது வரம்பை குறைக்க வேண்டும். காரணம், பெண் கலைஞர்களுக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரை தான் அவங்களுக்கு அந்த முகத்தில் வந்து அந்த கலை இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள யாருமே கலை நிகழ்ச்சிக்கு அழைக்க மாட்டார்கள், கூப்பிட மாட்டார்கள் வயதாகிவிட்டது என்றால். அதனால் பெண் கலைஞர்களுக்கு ஆடுகிற கலை நிகழ்ச்சி பண்ணுகிற பெண் கலைஞர்களுக்கு வயது வரம்பை குறைக்க வேண்டும். இதை தமிழக அரசு எங்களின் கோரிக்கையாக ஏற்று எங்கள் கிராமிய கலைஞர்களுக்கு உதவ வேண்டும் என்று மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன்.